ஸ்ரீ குருபியோ நமக. அன்பான 12 வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நாம் கடந்த வகுப்பில் இயல் 4 புறநானூறு பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த புறநானூற்றுடைய கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இன்று இந்த புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள அதனுடைய திணை துறைகளை பார்க்க இருக்கின்றோம். புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள திணை துறைகளை பார்க்க இருக்கின்றோம். அதாவது புறநானூற்றை பாடியவர் ஔவையார் அவர்கள், எத்திசை செலினும் சோரே, அல்ல பாடியவர் ஔவையார், பாடப்பட்டோன் அதியமான் இடுமான் அஞ்சு, திணை பாடான் துறை வந்து பரிசில் துறை. அந்த பாடலை ஒரு முறை பார்த்துட்டு நம்ம நேரம் என்ன செய்யலாம், அந்த திணைக்கும் துறைக்கும் கடந்து செல்லலாம். வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே. கடுமான் தோன்றில் நெடுமான் அஞ்சு தன் அறியலன் கொல் என் அறியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன பொருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே. பொதுவாக இந்த புலவர்களுடைய வாழ்க்கையானது மன்னர்களிடம் சென்று அவர்களை பாடி பரிசில் பெறக்கூடிய வாழ்க்கை. மன்னவர்களிடம் சென்று வள்ளல்களிடம் சென்று அவர்களை பாடி அவருடைய மனதில் வந்து அறிவார்ந்த சொற்களை விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் தான் இந்த புலவர்கள். தாம் பாடிய பாடலுக்கு மன்னன் பரிசில் தருவானோ என்று ஏங்கி தவிக்கக்கூடிய வாழ்க்கையானது புலவர்களது வாழ்க்கை. அப்படி ஏங்கி தவிக்கக்கூடிய இந்த புலவர்களுக்கு உன்னுடைய வாயிலை அடைக்காதே என்று சொல்லி வாயிற்காலனை பார்த்து வேண்டுகிறார் ஔவையார் அவர்கள். அதியமான் பரிசில் தருவதற்கு காலம் நீட்டித்து விட்டான். அதனை கண்டு ஔவையார் அவர்கள் இந்த உலகில் உதவி செய்வதற்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு அதியமான் மட்டும்தான் இருக்கின்றானா, வேறு எந்த மன்னவர்களும் இல்லையோ, எப்படி அவன் தன் தகுதியை அறியாமல் இருக்கின்றான்? அறிவும் புகழும் உடையவர்கள் இந்த உலகில் இன்னும் மாய்ந்து விடவில்லையே, இந்த உலகமும் வெற்றிடமாகவில்லை, என்னும் உதவி செய்வதற்கு மன்னவர்கள் இருக்கின்றார்கள், மன்னர்கள் இருக்கின்றார்கள். அதனால என்னுடைய யாழ்கருவி நினைச்சு எடுத்துட்டேன், நான் கொண்டு வந்த இசைக்கருவியில் வைக்கக்கூடிய அந்த பையை நான் சுருக்கிட்டேன், தோளில் மாட்டிட்டு நான் போறேன். ஏன்னா மரங்களை வெட்டி தச்சு வேலை பார்க்கக்கூடிய தச்சனுடைய புதல்வர்கள் கையில் கோடாரியுடன், கூர்மையான கோடாரியுடன் காட்டுக்குள் சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஒரு மரமும் கிடைக்காமலா போய்விடும். அதனால் கற்றவர்களுக்கு எந்த திசைக்கு சென்றாலும் அந்த திசையில் அவர்களுக்கு சோறு தட்டாது கிட்டும் என்பதை அழகாக அந்த கருத்தில் சொல்லிட்டார். இந்த கருத்தின் வாயிலாக நமக்கு வந்து இந்த கருத்தை வந்து நம்ம என்ன கொண்டு வரப்போறோம்னா, ரெண்டு துறைகளை நம்ம அங்கே சொல்ல போகிறோம். ஒரு திணை சொல்ல போகிறோம், ஒரு துறை சொல்ல போகிறோம். முதல் பார்க்கும்பொழுது பாடான் திணை. இப்போ பாடான் திணை என்று சொல்லும் பொழுது பாடான் திணை நம்ம பிரிக்கும் என்ன பிரிப்போம்னா, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை தனது பாடான் திணை. அப்ப அங்க என்ன விளக்கம்னா, பாடக்கூடிய ஆண் மகனது தான் மகனது ஒழுகலாறுகள் பற்றி சொல்லக்கூடியது. கவனிச்சுக்கோங்க, இன்னொரு முறை கவனிச்சுக்கோங்க. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, இது பாடான் திணை. அப்புறம் அடுத்தது வந்து பாடப்படக்கூடிய பாடப்படக்கூடிய ஆண் மகனது ஒழுகலாறுகள், ஒழுகலாறுகள்னா என்னது, அவனுடைய வீரம் கொடை சிறப்பு இவற்றை பற்றி சொல்லக்கூடியதான் பாடான் திணை. இப்போ பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை பாடான் திணை. பாடப்படக்கூடிய ஆண்மகனது ஒழுகலாறுகள், அதாவது பாடப்படக்கூடிய ஆண்மகனது வீரம் கொடை, அது பாடப்படக்கூடிய மன்னனின் வீரம் கொடை சிறப்பு இவற்றை பற்றி கூறுவது தான் நமக்கு பாடான் திணை. இந்த பாடான் திணை நமக்கு இந்த புறநானூற்று பாடலில் எவ்வாறு நமக்கு வந்து அது பொருந்துகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே காவினம் அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பு என்ற வரிகள் மனப்பாட வரிகள் வருகின்றது. அதாவது
புலவர்களுக்கு பரிசில் கொடுப்பதற்கு இன்னும் மன்னர்கள் இருக்கின்றார்கள். இங்கு மன்னர்கள் இந்த பாடல்ல நம்ம கொடுக்கப்பட்டுள்ள புறநானூற்று பாடல்ல, புறநானூற்று பாடல் நமக்கு சான்று, அந்த புறநானூறு பாடல்ல நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, அவருடைய கொடை சிறப்பு. அதியமானுடைய, யாருடைய கொடை சிறப்பு சொல்லப்படுகிறது? அதியமான். இப்ப அதியமானுடைய கொடை சிறப்பை பற்றி கூறியுள்ளமையால் இஃது என்னவாயிற்று? பாடாண்தினை ஆயிற்று. முதல்ல நமக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்? பாடாண்தினுடைய விளக்கம் சொல்லணும். இப்போ பாடாண்தினுடைய விளக்கம் என்ன சொல்லணும்? பாடு குட்டல் ஆண் குடல் திணை பாடான் திணை, பாடப்படக்கூடிய ஆண்மகனது வீரம் கொடை சிறப்பு முதலியவற்றை பற்றி கூறுவது பாடான் திணையாகும். த சான்று பாடல். இப்போ அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன என்று சொல்லி தொடங்கக்கூடிய அந்த புறநாற்று பாடல் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. கருத்து சொல்லும் பொழுது இப்போ அறிவும் புகழும் உடையவர்கள், அதாவது அறிவும் புகழும் உடையவர்கள் இன்னும் உலகில் மாய்ந்து விடவில்லை. வருந்தலை உலகமும் அன்றதை உலகம் வெற்றிடமாகவில்லை. அதாவது உலகத்தில் உதவி செய்வதற்கு இன்னும் நிறைய புலவர்கள் இருக்கின்றார்கள். அதியமான் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அரசனாக இருந்து விடவில்லை. இன்னும் நிறைய மன்னர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த மன்னர்களுடைய கொடை சிறப்பை பற்றி அழகாக சொல்லப்பட்டுள்ளது. பொருத்தம் சொல்லும்போது இப்பாடலில் அதியமானுடைய கொடை சிறப்பு பற்றி கூறியுள்ளமையால் இஃது நமக்கு என்னவாயிற்று? பாடாண்தினை ஆயிற்று. அடுத்து நமக்கு என்ன துறை எடுக்குது பாருங்க. அடுத்து இருக்கக்கூடிய பரிசில் துறை. பரிசில் துறை பாருங்க. மன்னகம் காவல் மன்னன் முன்னர் எண்ணிய பரிசில் இது என உரைத்தன்று. மன்னகம் காவல் மன்னன் முன்னர் எண்ணிய பரிசில் இது என உரைத்தன்று. இது புறப்பொருள் வெண்பாமாலை சொல்லக்கூடியது. அத பரிசில் தரனா பரிசில் வேண்டி, பரிசில் வேண்டி பரிசில் வேண்டி மன்னனின் வாயிலில் நிற்பது. இதுதான் துறையினுடைய விளக்கம். இந்த வரிகளும் சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இதுதான் துறையினுடைய விளக்கம். அதாவது மன்னகம் காவல் மன்னன் முன்னர் எண்ணிய பரிசில் இது என உரைத்தன்று. புறப்பொருள் வெண்பாமாலை கூறக்கூடிய அழகான ஒரு நூற்கருத்து. அதாவது பரிசில் துறையினுடைய விளக்கமானது பரிசில் வேண்டி மன்னனின் வாயிலில் நிற்பது பரிசில் துறையாகும். பல சான்று பாடல் சொல்லும் பொழுது வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வித்தி தாம் உள்ளியது உரனுடை உள்ளத்து. பரிசிலருக்கு அடையா வாயிலோயே. அதாவது வள்ளல்கள் முதலான மன்னவர்களிடம் சென்று அவர்களுடைய மனது மயங்குமாறு அறிவார்ந்த சொற்களை விதைத்து தாம் சொல்ல நினைத்த கருத்தை துணிச்சலுடன் சொல்லக்கூடிய உள்ளத்தை படைத்தவர்கள் இந்த புலவர்கள். இந்த புலவர்களுடைய வாழ்க்கையானது மன்னனிடம் பரிசில் பெற்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனால் நான் பாடிய பாடல் மன்னனுக்கு பிடித்ததோ இல்லையோ, பரிசில் தருவானோ தரமாட்டானோ என்று ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த புலவர்களது வாழ்க்கை. ஆதலால் வாயிற்காவலனே, நான் வாசல்ல வந்து நிற்கிறேன் மன்னன்ட்ட வந்து பரிசில் பெறுவதற்கு, இந்த வாசலை நீ அடையாமல் இருப்பாய் என்று சொல்லி அழகாக அதனுடைய விளக்கத்தை சொல்றாங்க. இப்ப நம்ம பொருத்தம் சொல்லும் பொழுது இங்கு ஔவையார் அவர்கள் இந்த புறநாற்று பாடலில் ஔவையார் அவர்கள் அதியமா நெடுமானஞ்சினுடைய வாசலில் அவன் பரிசில் தருவதற்கு காலம் நீட்டித்தமையை அறிந்து அவனுடைய வாசலில் நின்று பரிசில் பெறுவதற்காக காத்து நிற்கக்கூடிய தன்மையை கூறியுள்ளமையால் இஃது நமக்கு என்னவாயிற்று? அந்த பரிசில் துறை ஆயிற்று. வாசல் தான் நிற்கிறாங்க யாரு? நம்முடைய ஔவையார் அவர்கள். அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்து பார்க்கும் பொழுது புறநானூற்று பகுதி, ஆசிரியர் வந்து ஔவையார். இது வந்து எத்திசை செல்லினும் அத்திசை சோரை, கற்றவர்கள் எந்த திசைக்கு சென்றாலும் அந்த திசையில் அவர்களுக்கு தட்டாது சோறு கிட்டும் என்பதை அழகாக இந்த பாடலில் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஆசிரியர் ஔவையார் அவர்கள். இந்த பாடலில் பார்க்கும் பொழுது ஔவையார் அவர்கள் அதியமான் நெடுமான் அஞ்சினுடைய வாசலில் போய் நிற்கிறாங்க. அவன் பரிசில் தருவதற்கு காலம் நீட்டிக்கின்றான். அதனால் அவனை பார்த்து சில வார்த்தைகளை கேட்டுவிட்டு செல்கிறான்.
இந்த உலகில் வாயிற்காவலனை பார்த்து சொல்கிறார், இந்த உலகில் உன்னுடைய மன்னன் அதியமான் மட்டும்தான் அரசனாக இருக்கவில்லை, இந்த உலகத்தில் உதவி செய்ததற்கு எத்தனையோ மன்னர்கள் இருக்கின்றார்கள். அதனால் இந்த உலகம் இன்னும் வெற்றிடமாகல. என்னுடைய இசைக்கருவி எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்கின்றேன், நான் செல்கின்றேன் என்று சொல்லி தச்சு வேலை பார்க்கக்கூடிய, அந்த மரத்தொழில் செய்யக்கூடிய, மரம் வெட்டி தச்சு தொழில் பார்க்கக்கூடிய, தச்சு வேலை பார்க்கக்கூடிய தச்சனுடைய புதல்வர்கள் கோடாரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஒரு மரமும் கிடைக்காமலா போய்விடும் என்று சொல்லி அழகாக அவர் கேட்கின்றார். இதில் இடம்பெற்றில் திணை பார்க்கும்போது நமக்கு என்ன திணை பார்த்தோன்னா பாடான் திணை பார்த்தோம். பாடான் திணைன்னு சொல்லும்போது பாடப்படக்கூடிய ஆண்மகனது ஒழுகலாறுகள், அதாவது பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை, பாடப்படக்கூடிய ஆண்மகனது வீரம் குடை சிறப்பு பற்றி கூறுவது பாடான் திணையாகும். அங்கே நமக்கு வந்து அதிகமான அந்த அவருடைய குடை சிறப்பை பற்றி கூறியுள்ளமையால் இஃது பாடனத்தினை ஆயிற்று. அடுத்து பரிசில் துறை சொல்லும் பொழுது அங்கழகான ஒரு வார்த்தை, மன்னகம் காவல் மன்னன் முன்னர் எண்ணிய பரிசில் இது என உரைத்தன்று என்று சொல்லி புறப்பொருள் வெண்பாமாலை கூறுகின்றது. அதில் சொல்லும் பொழுது பரிசில் துறையினுடைய விளக்கம் சொல்லி பார்க்கும் பொழுது, பரிசில் பெறுவதற்காக மன்னனுடைய வாசலில் நிற்பது. இங்கு வந்து ஔவையார் அவர்கள் விளக்கம் பார்க்கும்போது ஔவையார் அவர்கள் பரிசில் பெறுவதற்காக அதியமானுடைய வாசலில் சென்று நிற்பது நமக்கு குறிக்கின்றது. இங்கு அவர்கள் வாசலில் சென்று நிற்பதன் காரணமாக இது என்ன துறையாயிற்று, பரிசில் துறையாயிற்று என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு இது ஔவையாருடைய ஒரு பாடல், நமக்கு சிறப்பான ஒரு பாடலாக நமக்கு அமைந்து காணப்பட்டது இந்த ஔவையாருடைய பாடல். பொதுவாகவே கல்வியானது என்றுமே நம்முடைய உள்ளத்திலிருந்து அழியாத ஒரு பெரிய ஒரு நெருப்பாக கொழுந்து விட்டு எரியக்கூடியது. அதாவது வெள்ளத்தால் அழியாது, வெண்தணலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவன்றி நிறைவராது, கல்வருக்கோ இடமில்லை கல்வரால் கொள்ள முடியாது, காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க புறத்தே பொருள் தேடி உழல்கின்றாரே என்று சொல்லி அழகான ஒரு பாடல் வரிகள் உண்டு. அதாவது இந்த கல்வியை என்ன செய்ய முடியாது, வெள்ளம் கொண்டு போகாது, வெண்தணல் தீயில் என்ன செய்யாது வேகாது, அரசராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, கொடுக்க கொடுக்க குறைவே வராது, கள்ளர்களால் திருட முடியாது, காவலுக்கு ரொம்ப எளிது, கல்வி என்ற உள்ளத்தே ஒரு பொருள் இருக்க இங்கு புறத்தே பொருள் தேடி ஏன் உழல வேண்டும் என்பதை இந்த ஔவையார் அவர்கள் இந்த பாடலின் வாயிலாக அழகான கருத்தை நமக்கு கூறியுள்ளார்கள். அதான் நம்ம சொல்றோம், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லி அழகாக இந்த புறநானூற்று பகுதியை ஆசிரியர் ஔவையார் அவர்கள் முடிக்கின்றார்கள். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, எமது ஆன்லைன் பாடங்களை நீங்கள் பெற வேண்டுமானால் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும். எமது பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.